ஒதித்த காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரும் நல்ல நேரும் நிகழ்ச்சி அருணாச்சல நேசனே அன்பே சிவமான ஆதி எந்த வடிவான அண்ணாமலையான போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடி எடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாசு நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் ஹோமியோபதி மருத்துவர் மலர் மருத்துவர் ஹீலர் டாரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டு டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் அம்மா நற்பவி வணக்கம் அம்மா நற்பவி வாழுகின்ற காலம் எல்லாம் வலமாக செய்பவளே தேவி புந்தன் திருபடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா பணிவோம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் நன்றி நற்பவி சொல்லுங்கம்மா அம்மா நீங்களே சொன்னீங்க அரிய கலை அப்படின்னு வாசு அப்படிங்கறது ஒரு அரிய பொக்கிஷம் இல்லைங்களா அந்த பொக்கிஷத்தின் வாயிலாக நாங்க எங்க வீட்டை வந்து வாசுபடி மாத்தி வச்சுக்கிறோங்கம்மா மாத்தினதுக்கு அப்புறமா நாங்க இம்மிடியா உணரக்கூடிய ஒரு வாசு ரீதியான விஷயம் எதுவா இருக்கும் ஒரு தெளிவு கிடைக்குங்கம்மா ஃபர்ஸ்ட் வந்து படி நம்ம வந்து பர்ஃபெக்டாக வீட்டை அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல உள்ள சின்ன சின்ன தவறுகளை ஃபஸ்ட்டு நம்ம சரி பண்ணும்போதே நமக்குள்ள ஒரு தெளிவு அதாவது இனி வந்து நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயத்துலையும் நமக்கு வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஃபஸ்ட்டு இந்த வாஸ்து கொடுக்கும் அது அது மட்டும் அல்லாமல் வந்து ஒரு தெளிவு அப்படிங்கிற அந்த இடத்துல வரும்போது இந்த குழப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடி போயிடும் தெளிவு கிடைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது அந்த இடத்துல நிறையும் மகிழ்ச்சியும் இந்த தெளிவும் இருக்கும்போது அதாவது ஒரு தெளிவான பாதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக நம்ம வந்து கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த இடத்துல வந்துடும் இந்த மூன்று விஷயங்களும் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அடிப்படையாக கொண்டு வந்திருக்கும் போது நமக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது நல்லா வர ஆரம்பிக்கும் அந்த குழப்பம்தான் தூக்கத்தை தடையாக பண்ணிட்டு இருக்கும் அப்போ அந்த தூக்கம் சரியாக வர்ற இடங்கள்ல நல்லதொரு அந்த இடத்துல வந்து இயக்கம் அந்த சக்ராஸோட ஒரு மனிதனோட சக்ராஸ் வந்து நல்லா இயங்கும் போது நிச்சயமாக மகிழ்ச்சியால் எல்லா விஷயங்களும் சிறப்பாக பாசிட்டிவிட்டி அந்த இடத்துல அதிகமாகும் சிறப்பான வாழ்க்கையை நோக்கி அவங்க வந்து பயணப்பட்டுகிட்டே இருப்பாங்க கொடுக்குற மனசு அதிகமாகும் சிறப்பான தகவல்களை சேகரிப்பாங்க அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருப்பாங்க எல்லாம் கொடுக்கறது வா வாஸ்து அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை நற்பவி நற்பவி நற்பவி

சரி வருத்தப்படாதீங்க குருவாயூர் போயிட்டு வாங்கம்மா நிச்சயமா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் தென்களுக்கு பலமா உள்ள ஒரு வீட்டுக்கு போங்க நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இரையாற்றல் கொடுக்குங்கம்மா குருவாயிற்கு போயிட்டு வாங்க நல்லா அழகானதோற ஆண் குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து வாஸ்துவை வந்து நம்ம சரி பண்றதுக்கும் வாஸ்துபடி உள்ள வீட்டுக்கு நம்ம மாறுறதுக்கும் சித்தர்கள் பதினெண்டு சித்தர்கள் வந்து நிறைய விஷயங்கள் மந்திரங்கள் யந்திரங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் தேடி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு உண்டான விஷயம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உலகம் முழுவதும் நிறைய பரவி இருக்கு அதை வந்து நீங்க செயல்படுத்தும் போது நிச்சயமா வாஸ்து பலமுள்ள வீட்டுக்கு நீங்க போறதுக்கும் உங்க வாழ்க்கையில வந்து தடைகளை உடைக்கக்கூடிய விஷயங்களை நிறைய கிடைக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் இந்த இயற்கை காத்துட்டு இருக்கு பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ராஜயோக வாழ்க்கை வாழ உங்களை மனதார வாழ்த்துகிறேன் நன்றி நர்பவி 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 அழைப்பிற்கு நன்றி நர்பவி வணக்கம் நல்ல நிலநேரும் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் யார் பேசுறீங்க பேசுறேன் மேடம் பேசுறேன் மேடம் அம்பிகாம்மா அசுங்க உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா நர்பவி வணக்கம் மேடம் இது நாங்க இப்ப வடக்கு பாத்து வீடு கீழ கட்டி இருக்கோம் மேடம் சரிங்கம்மா இப்ப மாடியில கட்டிட்டு இருக்கோம் ஒரே ரூம் எடுத்திருக்கோம் கண்ணி மூலையில அதே வடக்கு பார்த்து தான் எடுக்கணுமா இல்ல கிழக்கு பார்த்து எடுத்துக்கலாமான்ற ஒரு டவுட் இருக்கு அதாவது நீங்க வீடு கட்டும்போது வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு பார்த்து வீடு கட்டி இருக்காங்களா கட்டி இருக்கீங்களாங்கம்மா ஆமாங்கம்மா கீழ வந்து கட்டி இருக்கோம் சரி இப்ப மேல கட்டும்போது அவங்கள அவங்களை கூப்பிட்டீங்களா திரும்ப

உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக ஒரு இயற்கை ஒரு நபரை அனுப்பியிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த விஷயத்த செய்யுங்க நிச்சயமா பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது நன்றி நற்பவி 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 அழைப்பிற்கு நன்றி நற்பவி அம்மா நீங்க சொல்ற மாதிரி வர வாஸ்து கன்சல்டன்ட் நாங்க முழுமையா நம்புறோமா ஆனா அவங்க தான் சொல்றாங்களா இல்லையாங்கறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் அதில் வந்து ஒரு எளிமையாக நீங்கள் எடுத்துக்கிறது உங்கள் வாஸ்து கன்சல்டன்ட் சொல்கிற விஷயம் ஃபஸ்ட் வந்து வடக்கு கிழக்கு ஜன்னல்களை ஓப்பன் பண்ண சொல்கிறாரா அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்க ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த வாஸ்து முறைகளை விதிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்க்கணும் அது போன்ற நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் உங் அது வந்து நம்மளோட நம்ம மூளை தான் மூலதனம் தானே அப்போ உங்கள் மூளையை நீங்கள் பய பயன்படுத்தி உங்களுக்கு சிறந்த வாஸ்து கன்சல்டன்ட் யார் உங்களுக்கு செய்வாங்க அப்படிங்கிறத நீங்கள் தீர்க்கமாக ஒவ்வொருவரும் அது வந்து தேர்ந்தெடுக்கிறது அவங்கவுங்களோட திறமை தான் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நல்ல வாஸ்து கன்சல்டன்ட் அப்படின்னா நிச்சயமா வடக்கு கிழக்கு ஜன்னல்களை ஓப்பன் பண்ணனும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் விதியை சொல்லுவாங்க அதை சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களோட அவங்களோட ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் இந்த விஷயங்களை நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணி நேரம் நல்ல நேரம் புதியுகம் டிவின்னு போட்டால் நிறைய நிகழ்வுகளை நீங்கள் இதில் பார்க்கலாம் உங்களுக்கு உண்டான சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகள் நிறைய நம்மளோட ப்ரோக்ராமில் காத்திருக்கிறது பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் அனைவரும் ராஜயோக வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி நற்பவி

சரி வருத்தப்படாதீங்க அதாவது வீட்டோட தென்மேற்கு பகுதியை நீங்கள் வந்து கவனிக்கப்பட வேண்டிய பகுதிங்கம்மா இந்த ப அதை வந்து தென்மேற்கு உங்க நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் பலமுள்ள ஒரு வீட்டுக்கு போங்க பழனி முருகன் வழிபாடு உங்களுக்கு வந்து வீ வீட்டில் வந்து திருமண நிகழ்வுகளை நடத்தி கொடுக்குற ஒரு இரையாற்றல் பழனி முருகன் அது வந்து தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும்போது பழனிக்கு நடைபயணமாக போயிட்டு வாங்க நிச்சயமாக திருமணம் சிறப்பான முறையில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும் நன்றி நற்பவி அழைப்பிருக்கு நன்றி நற்பவி அம்மா வாசு அப்படிங்கறது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இல்லைங்களா டூ டூ சார் ஃபோர்னா எனக்கும் நாலுதான் உங்களுக்கும் நாலுதான் அப்படி இருக்கும்போது நாங்க எதற்காக நிபுணரை அணுக வேண்டும் குறிப்பா உங்களுடைய ஸ்ரீ அழகர் வாசுவின் தனித்துவம் என்னங்கம்மா வாடகை வீடா இருந்தாலும் நம்ம வந்து வாஸ்து உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் விதிகள் நம்ம பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற வாஸ்து கிராவிட்டி எப்படி வேலை செய்து காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் உள்ள இடைவெளியை வடக்குகளுக்கு அதிக காலி காலியிடம் சொல்கிறோம் சொல்றோம் அந்த இடத்துல அந்த கிராவிட்டி அந்த எனர்ஜியை எப்படி அந்த பூமி எடுத்து வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்குதுங்கிறத பாக்கிறோம் அது போலவே வீட்டுக்குள்ள அந்த கிராவிட்டி எப்படி அந்த உள்ள வெளியிலேருந்து சுற்றுப்புற வாஸ்துல இருந்தும் அந்த காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள இடத்துல இருக்கிற அந்த கிராவிட்டி அந்த எனர்ஜி அந்த வீட்டு அந்த இடம் எப்படி கொடுத்துட்டு இருக்கு அந்த எனர்ஜியை உள்வாங்கி அந்த வீடு எப்படி செயல்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கறத அந்த வீட்டுக்குள்ள இருந்து நம்ம பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியில நம்ம வந்து எனர்ஜியை செக் பண்ணும்போதும் பிளஸ் வந்து நமது டிகிரி வைஸ் அந்த வீடு எந்த திசையில எப்படி அமைந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து பர்ஃபெக்ட்டா ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து தீர்வு கொடுக்குறாங்கம்மா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு இதில் வந்து அது போலவே இப்போ வந்து தென்கிழக்குன்னு சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு அடுப்பு வச்சிருக்காங்கன்னா நிச்சயமா அந்த இடத்துல வந்து டிகிரி வைஸ் பார்க்கும்போது அந்த இடத்துல தென்கிழக்கில் அடுப்பு இருக்காது அப்போ அது எத்தனை அடி உள்ள தள்ளி வைக்கணும் வெளியில் தள்ளி வைக்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் விதிகளின் படி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த விஷயங்களை சொல்கிறாங்கம்மா சுற்றுப்புற வாசத்தை பார்க்குறோம் அது போலவே வடக்கு கிடக்கு காலி எண்ணம் அதிகம் தெற்கு மேற்கு ப உயரமான இடம் அது வடக்கு கிழக்கு க பள்ளம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீர்நிலைகள் எங்கே அமையணும் செப்டிக் டேங்க் எங்கே அமையணும் தென்கிழக்கில் என்னென்ன அமையணும் அமையக்கூடாது இந்த மாதிரி நிறைய பர்ஃபெக்டாக இதில் வந்து நம்ம வந்து டைரெக்ட் விசிட் போகும்போது சொல்கிறேங்கம்மா இதெல்லாம் சொல்லும் பொழுது அதை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து

செக் பண்ணும் அந்த கிராவிட்டி வந்து அங்கே எப்படி இருக்கு அங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிராவிட்டி வச்சு நம்ம சொல்ல முடியும் நிச்சயமா அந்த ஒரே நம்ம அதுதான் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லுது ஒரே மாதிரி அமைப்பு நீங்க நிறைய கேள்வி இந்த நிகழ்ச்சியிலே நீங்க கிட்ட எங்க கேள்வி கேட்டிருக்கீங்க அதுவரை வரை எல்லாருக்கும் பதினெட்டு மாடி இருக்கு அப்படின்னா பதினெட்டு மாடியில் இருக்கிறவங்களும் ஒரே மாதிரி வாழ்றாங்களான்னு நீங்க கேட்டிருக்கீங்க அந்த அதுக்கு உண்டான பதில் இதுதாங்க அந்த கிராவிட்டி தான் முடிவு பண்ணுது அவங்களோட வாழ்க்கை இது வந்து நம்மளோட ஆராய்ச்சி அடுத்தடுத்து நம்ம போயிட்டு இருக்க நிலையில நம்ம சொல்ற ஒரு விஷயமா தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசும் நேரில் இருக்கு

அது வந்து திருமண தடை ஏற்படுத்துங்கமா நீங்க அந்த இடத்துல வீடு அந்த தோட்டத்துல இருக்குங்களா வெளியில இருக்கீங்களா தோட்டத்துல சல மூலையில வீடு தவறான அமைப்புங்கம்மா அது தவறான அமைப்பு இன்னும் பார்ட்டிஷன் ஆகலைங்கிறீங்க அந்த இடத்துல நிச்சயமா இப்போதைக்கு உங்களால் வாஸ்துப்படி எதுவும் மாற்றம் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதனால அந்த இடத்த விட்டு மாறிக்குங்கம்மா நல்லபடியா பார்ட்டிஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து வாஸ்துப்படி செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க வீட்டை வேற இடத்துக்கு மாத்திக்கங்கம்மா வீடு வேற இடத்துக்கு மாறிட்டீங்கன்னா இந்த வாஸ்தால உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் குறையும் நன்றி நற்பவி அது வரைக்கும் நீங்க வந்து வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா திருவச்சூர் வடிவுடைய மன வழிபாடை மேம்படுத்துங்க நிச்சயமா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணப்பட்டுட்டே இருக்கு இருப்பீங்கம்மா ராஜயோக வாழ்க்கை வாழ மனதார வாழ்த்துகிறேன் நன்றி நற்பவி 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 அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க சித்ரா சித்ராமா எங்க இருந்து கால் பண்றீங்க சொல்லுங்க சித்ராமா உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க சித்ரா நற்பவி வணக்கம் சொல்லுங்க

இந்த நிலை மாறுங்கமா இதுக்கு வழிபாடு பழனி முருகன் தான் வந்து வந்து நம்ம திருப்பதி எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்த மாதிரி தமிழ்நாட்டை தெய்வம் பணத்தை குடுக்கிற பழனி முருகன் தான் பழனி முருகன் வழிபாடு உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி கொடுக்குமா ராஜயோக வாழ்க்கை வாழ மனதார வாழ்த்துகிறேன் நன்றி நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் சார் யார் பேசுறீங்க சொல்லுங்க சார் உங்க கேள்விகள்

திருச்செந்தூர் போயிட்டு வாங்க நிச்சயமாக திருமணம் நடக்கும் நன்றி நற்பவி 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 வாஸ்துபடி வீட்டில் ஒரு செங்கலை மாத்தி வைக்கணும்னா கூட அதுக்கு பணம் தேவை இல்லைங்களா பணம் ரீதியான பிரச்சனை இருக்கும்போது நாங்க எப்படிமா வாசுவை பத்தி யோசிச்சு பார்க்க முடியும் நீங்க ஒரு நேருக்கு சொன்னீங்க நிறை செல்வம்னு அந்த நிறை செல்வம் எங்க எல்லாருக்குமே கிடைக்கணும் அதற்கு ஒரு வழிமுறை கூட நிச்சயமாங்கம்மா வாஸ்து நம்ம வந்து அதனாலதான் வந்து வாஸ்து பாக்கிறதுக்கு இந்த கிராவிட்டிலாம் செக் பண்ணும் அந்த வீட்டோட ஆங்கிள் அதாவது அந்த டிகிரி வைஸ் அந்த வீடு எப்படி அமைஞ்சிருக்கு இதெல்லாம் பாக்கிறதுக்கு தான் டைரக்ட் விசிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் இந்த வாஸ்து பொறுத்த வரைக்கும் நான் வச்சிருக்கேங்கம்மா வாஸ்துக்காக என்ன பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமா அவங்க வீட்டுக்கு டைரக்டா அவங்க தூத்துக்குடியில் இருந்தாலும் சரி அவங்க வந்து பெங்களூரில் இருந்தால் எங்கே எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினா அவங்க வீட்டுக்கே சொன்ன நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இடத்துல இருப்பேன் இது வந்து அந்த இடத்தோட வாஸ்துவை வந்து மாறணும் அவங்க வந்து வாஸ்து முறைப்படி வீட்டை மாற்றி வாழணும் அப்படிங்கிற அமைப்பு இயற்கை நிர்ணயம் பண்ணியிருந்தால் நிச்சயமாக நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும் இது ஒரு விஷயம் இதை தாண்டி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த டேரட் கார்டு வச்சு வந்து கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்கால பத்தை பற்றிய நிறைய விஷயங்களை இதில் நான் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கு இதை இதை சம்மந்தமான நிறைய விஷயங்களை இன்னும் ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம் இது தொடர்பான பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோடய அவங்க எல்லாரோட ஆதரவோடையும் நிறைய மக்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்குற வாய்ப்பும் இந்த டேரட் தேவதைகள் எழுபத்தெட்டு பேரும் எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த டேரட் கார்ட்ஸை வச்சு அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த இடத்துல வந்து எந்த தடைகள் இருந்தாலும் திருமண தடை குழந்தை கிடைக்கல பொருளாதார தடைகள் அடுத்தடுத்த வீழ்ச்சிகள் அதாவது ஒரு தொழில் பண்ண முடியல எந்த நிலையில் அவங்க இருந்தாலும் வாஸ்தை சரி பண்ணுறதுக்கும் இந்த டேரட் கார்ட்ஸ் மூலமாக தீர்வு கொடுக்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குமா இதில் வந்து நம்ம இதை சம்மந்தமாக என்ன சந்திக்கணும் அப்படின்னா திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் சென்னையில் என்ன சந்திக்கலாம் மற்றவர்கள் வந்து அவங்கவுங்க இடத்துக்கு நான் வரும்போது தான் நிச்சயமாக இந்த கார்டோட ப்ரொடிக்ஷன் பண்ணி என்ன பண்ணலாம் ஏன் வாஸ்து வந்து அந்த இடத்துல வந்து அவங்களால எத்தனை நம்ம போய் வாஸ்து பார்க்க போகும்போது நம்ம தான் ஃபர்ஸ்ட் வாஸ்து கன்சல்டன்டாக போறோம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமா நமக்கு முன்னாடி நாலு பேர் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க அந்த வாஸ்து சரி பண்ணிருப்பாங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ ஏன் அந்த தடைகள் ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கலைகள் ஆயக்கலைகள் அறுபத்தி நாளில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம நிறைய நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் கொஞ்சம் நிறைய க நம்ம கற்றுக்காத நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் எதா நம் நான் கற்றுக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த வாஸ்துப்படி அந்த வீட்டை மாத்தறத்துக்கு உண்டான சிறந்த தீர்வை கொடுக்குற ஒரு வாய்ப்பு இயற்கை கொடுத்துருக்கு இதுதான் அழகர் வாஸ்துவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா ஒரு தனித்துவம் என்னென்ன அது போல் நிறைய மாற்றங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து எளிமையாக ஒரு விஷயம் அப்படின்னா ஒன் சின்னதாக ஒரு டிப்ஸ் இன்றைக்கி சொல்லாங்கம்மா ஃபைவ் டூ ஜீரோ திரும்பவும் சொல்கிறேன் ஃபோன் பண்ணி திரும்ப கேட்க கூடாது ஏன்னா எந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து விழிப்புணர்வோட கவனமா ஒரு விஷயத்த கவனிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையில வெற்றி காத்திருக்கிறது அப்ப ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்குற இந்த நம்பரை நீங்க எழுதுங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற பொருளாதார தரை உடைக்கப்படும் உங்களோட உடம்போட இடது பாகத்துல கையில உங்களோட நாடி துடிக்கிற இடத்துல உள்ளங்கையில எந்த இடத்துல வேணாலும் நீங்க எழுதி வைக்கலாம் ஒரு பொருளாதாரத்துல ஒரு அசைவை நிச்சயமா தடைய நீக்க கூடிய ஒரு வாய்ப்பா இந்த நம்பர்ஸ் கொடுக்கும் இது போல பல விஷயங்கள் கைவசம் இருக்கு நேரடியாக அவங்க வீட்டுக்கு வரும்போதும் என்ன நீங்க சந்திக்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்க உண்டான அற்புதமான தகவல்களை இயற்கை என் மூலமாக உங்களுக்கு கொடுக்கும் நன்றி நற்பவி 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 சொல்லுங்க எல்லா விஷயத்திலயும் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு வரம் கொடுக்க நாரெடி வாங்கிக்க நீங்க ரெடியான அழகான விளக்கம் கொடுத்தீங்கமா தொடர்ந்து பேசவும் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் தாமகு வந்து சொல்லுங்கம்மா உங்க கேள்வி மட்டும் கேளுங்க வணக்கம்மா சொல்லுங்க நற்பவி நற்பவி மேடம் எங்க வீடு வடகிழக்கு வாசல் சரி ஆஹ் வடகிழக்கு வாசல்ல மருதாணி மரம் வச்சிருக்கோம் உம் அதே சைடு தென்கிழக்கு அருவி பூ செடி வச்சிருக்கோம் அப்படி வைக்கலாமா இப்போ ஆஹ இ இப்ப இன்னும் நிறைய வந்து நிபுணர்களோட ஆதரவோட நிறைய விஷயங்கள ஆய்வு பண்ணிட்டு இருக்குமா இது போல் மரங்களை எதையுமே நீங்கள் வைக்காதீங்கம்மா இது வச்சதுக்கு அப்புறம் தான் குழப்பம் வருது அரளி செடி வைக்கலாமா மருதாணி செடி வீட்டை சுற்றி எதுவுமே வைக்காதீங்கம்மா ஏன்னா வந்து மீனராசி இருந்தா அந்த இடத்துல வந்து ஒரு துளசி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு நிறைய இருக்கு இதுல குழப்பம் அதனால இப்போ நீங்க வந்து அதுக்கு நிம்மதியா எந்த செடியும் வைக்காதீங்க இந்த செடியெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கிறத விட உங்க வாழ்க்கையை மேம்படுத்துகிற வேற விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதை பயன்படுத்துங்க வாழ்க்கையில வெற்றி அடைங்கம்மா அதனால ஆனா வந்து அரளி செடியும் மருதாணி மருதாணி செடி வைக்கலாம் அதுக்கு வந்து தென்மேற்கு பகுதியில் நீங்க வச்சுக்கலாம் அரளி செடி நிச்சயமா வைக்காதீங்க அது நல்ல விஷயம் கிடையாது அதை மாற்றி எடுத்துருங்கம்மா வேறு இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க அப்படி இல்லைனா இந்த செடி எடுத்தால் அது சரியாக இருக்காது அப்படின்னா அந்த செடியை எடுத்துகிட்டு வேறு இடத்துல ஒரு ரெண்டு செடி மூணு செடி அதாவது கோவிலில் கூட நட்டு அது கொஞ்சம் நேரம் இப்போ வெயில் காலம் அது கொஞ்சம் நாளைக்கு தண்ணி ஊற்றுங்க நிச்சயமாக மாற்றம் வரும் பொதுவாக ஒரு சரணியாக கேட்ட கேள்விக்கு இன்னொரு பதில் என்ன அப்படின்னா இந்த வெயில் வெயில் காலத்தில் ஏதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு மரத்தை செலக்ட் பண்ணுங்கள் அது ஒரு வேப்ப மரமாக இருக்கலாம் அரச மரமாக இருக்கலாம் ஆழ மரமாக இருக்கலாம் அந்த மரத்துக்கு ஒரு வாளி தண்ணி அல்லது ஒரு பாட்டில் தண்ணியாவது ஊற்றுங்க உங்களுக்காக அந்த மரம் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிடும் இது ஒரு சிறந்த தகவல் நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நன்றி அழைப்பிற்கு நன்றி நற்பவி அம்மா நாங்க எல்லாருமே சந்தோஷமான வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்குட்டீங்கம்மா மிக்க நன்றி நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் ஒவ்வொரு இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் அதுபோல டைரக்ட் கார்டு மூலமா உங்களுக்கு வாழ்க்கையில திருப்பங்கள் ஏற்படணும் உங்களுக்கு அதை பார்க்கணும் அப்படின்னா எங்களோட நம்பருக்கு நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் ட்ரிபிள் நைன் அப்படிங்கிற அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை நேரில் சந்திக்கலாம் நன்றி நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செலிக்கட்டும் நன்றி எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த புது சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 நன்றிகள் கோடி